அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பாக்க போறோம். அது முன்னாடி இன்னைக்கு வந்து கேவி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சோ நடுவில் வந்து அப்டேட் செக்ஷன்ல அதை பத்தி சொல்றேன். சோ இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா நேத்தை கம்பேர் பண்ணோம், இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருந்துச்சு, அண்ட் கேவி ரொமான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். சோ அதனால நேத்து எபிசோட் வந்து ஒரு 100 மார்க் வந்து 100க்கு 110 கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேத்து எபிசோட் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ், சோ ஒரு எபிசோட் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மத்தபடி பெருசா எதுவும் நடக்கல. நேத்து முடிஞ்ச ஸ்டாலஸ் எல்லாரும் வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க கார்ல வந்து நவீனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் ஒரு சில வந்து ரவின்னு சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ரெண்டுமே சொல்லியிருந்தேன், ரவியா இருக்கும் இல்லாட்டி நவீனா இருக்கும். சோ அப்படிதான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து எபிசோடுக்குள்ள இருந்தாங்க. சோ நவீன் வந்து அந்த கார்ல உட்காந்து தெரிஞ்சுனே நீ எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு கேட்டு அவரையும் சேர்த்து கார்ல வந்து கூப்பிட்டு போறாரு. சே அதே சட்டை எல்லாம் போட்டு அண்ட் போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து நின்று இருக்காரு. ரவி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நவீன் வந்து ஃபர்ஸ்ட் பட்டுறாரு. சோ நவீன் வந்து மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு அப்படியே ரவி கூட வந்து அப்படியே தொத்திக்கிட்டே வந்து தன்னோட ரூமுக்கு வந்து போய் உட்காந்துடுறாரு. இன்னொரு பக்கம் கவின் வந்து ஐயோ என்னடா இவன் போயிட்டானே என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருந்தாரு. இதான் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சமையல் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா அண்ட் சட்டியில போட்டு ஏதோ ஒரு காய், என்ன காயினே தெரியாது, அதை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்துல கௌரி நின்று அந்த டைனிங் டேபிள் அந்த மேட்ரு, அதாவது மல்லிகா வந்து வெண்பா இது மாதிரி அனுப்பிச்சிடலாம் வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம். அண்ட் அதுக்கு வந்து கவின் வந்து இது மாதிரிலாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் தெரியாம கவின் நினைச்சுக்கிட்டு அதை பத்தி வந்து கௌரி வந்து வெண்பாட சொல்லி இருக்காங்க. அதுக்கு வந்து வெண்பா வந்து இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அப்படியே அது நவீன் தானே நம்மால எதுவும் பண்ண மாட்டாரு கவின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தைரியமா வந்து இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல முடியும் போது அந்த ப்ரோமோல காமிச்ச சீன் வாட்ச் வந்து ஒன்னு பிரசென்ட் பண்றாங்க வெண்பாக்கு. அதை பார்த்துட்டு செம சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதை வந்து உன் ஹஸ்பண்ட் அதாவது கவினுக்கு வந்து கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு, சரி இதை வச்சு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷமா இருக்காங்க வெண்பா. அதோட தான் எபிசோட் முடிஞ்சு. சோ பெருசா எதுவும் இல்ல. அந்த கார்ல போறது, ஆபீஸ்க்குள்ள போய் அந்த கேபின்ல உட்கார்றது, அது மாதிரி நல்லா வந்து இன்னைக்கு வந்து இழுத்துட்டாங்க எபிசோட. பெருசா எதுவும் வந்து நடக்கலன்னு தான் சொல்ல முடியும். சோ இன்னைக்கு வந்து நிறைய வந்து எதிர்பார்த்தும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும். அதாவது அந்த ஆபீஸ்க்கு போனே வந்து வெண்பா போவாங்களா யாழ்னி போவாங்களா சாப்பாடு கொடுக்க, சோ அதெல்லாம் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இதை வந்து அப்படியே டிராக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா அநேகமா நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை எபிசோட்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல அந்த சாப்பாடு எடுத்துட்டு போற சீன் அது மாதிரி எல்லாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இன்னைக்கு எபிசோட் வந்து ஆவரேஜா இருந்துச்சு. சோ அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் செக்மெண்ட். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இன்னைக்கு என்ன அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பிரீத்தி சர்மா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ இதுதான் அந்த போஸ்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருந்துச்சு இது மாதிரி சன் டிவில வந்து ஒரு புது ஷோ வந்து வரப்போகுது, அதாவது ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒன்னு வரப்போகுது. அது வந்து ஆல்ரெடி வந்து ரவுடி பேபி அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. அதுலயும் வந்து சித்தி டீம்ல இருந்து நந்தன் அவரை தான் வந்து கூப்பிட்டாங்க, அண்ட் அவங்களையும் அவங்க ஒய்ஃபையும். அதே மாதிரிதான் இப்ப வந்து புதுசா வந்து ஒரு ஷோ வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தி டூல இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து தெரியுது சித்தி டூவோட அதாவது அந்த ஃபேன்ஸ் கேவியோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஷோ ஆரம்பிச்சாலும் அதுல இருந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சித்தி டூல இருந்து யாராச்சும் வந்து ஒரு அபியான்ஸ் வந்து கொடுத்துறாங்க. அது வந்து கவினா இருக்கலாம், வெண்பாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதே மாதிரி இப்ப புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நந்தன் வந்து அவரும் போஸ்ட் பண்றதாரு, அவரும் வந்து அநேகமா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் அந்த ஷோல. சோ அது என்ன மாதிரி ஷோ அண்ட் ஏதோ ஒரு டான்சிங் சிங்கிங் சோ அது மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னான ஷோ மாதிரி தான் இருக்கா, ஆனா சீரியல்ல இருக்கவங்க தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சன் குடும்ப விருதுகள் நினைக்கிறேன். சோ அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அது மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். சோ பாப்போம் அந்த ஷோ வந்து எப்ப ஆர் ஆக போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து கண்டிப்பா வந்து சித்திரூர் வந்து நந்தன் அதுக்கப்புறம் பிரீத்தி அவங்க தான் வந்து ஜாயின் பண்ண போறதா தெரிஞ்சிருக்கு. சோ அந்த இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்ட் பார்க்கும்போது கிளியா தெரிஞ்சு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப வந்து அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. கண்டிப்பா வந்து அதோட ஸ்டார்டிங் வந்து நல்லா தான் இருக்கும், ஏன்னா கவி நண்பா இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது வந்து இன்னைக்கான அப்டேட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உஷா ஜெயக்குமார். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேத்து வந்து அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போறதா சொல்லியிருந்தேன், அண்ட் இவர் சுலை சார் எல்லாம் மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். நான் அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ வந்து எடுக்க முடியல, சோ அடுத்த வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன் கம்ப்ளீட்டா. அண்ட் அதுக்குதான் வந்து இந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க உஷா அவங்க. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி நீங்க போறது வந்து கொஞ்சம் சேஃபா போங்க. சோ இது மாதிரி
ரிஸ்க் எடுத்து போறதுனால கொஞ்சம் சேஃபா வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஏன்னா ஷூட்டிங்ஸ் பண்ணாத நிறைய பேர் வந்து ஒரி பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, சித்திட்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் டிராப் ஆ போகுது, நாங்க வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் சரி அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம் வியூவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இவ்வளவு ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணிட்டேன். அதாவது மாஸ்க் எல்லாமே வந்து பக்காவா பண்ணிட்டு தான் போனது, பட் ஆனா வந்து ஒரு சில எடுக்க முடியாம போயிடுச்சு. சோ அது வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணல அதனாலதான். அண்ட் அதுதான் வந்து உஷா அவங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க, இவ்வளவு இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க வியூவர்ஸ்க்காக, அது வந்து ஹாப்பி அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க, ஸோ எல்லாமே வியூவர்ஸ்க்காக தான், ஏன்னா அவங்க பாக்குறதுக்காக தான் நான் வந்து பண்றது, ஸோ அவங்களுக்காக அவங்களால தான் நான் ஸோ அப்படிங்கிற அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சேனலு. அண்ட் அதனாலதான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து சரி அவங்கள ஒரு ஹாப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த இன்டர்வியூக்காக. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஸோ செகண்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா புவனா. ஸோ இவங்களும் வந்து ஒரு விஷ் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹெல்த் பார்த்துங்க அண்ட் ஃபாஸ்டிங்லாம் நல்லா இருங்க, ஹாப்பி ரம்ஜான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க புவனா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் 17 ஃபாஸ்டிங் கிட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு ஒரு ஹாஃப் அடுத்த மாதம் ஒரு 14 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் விஷஸ்க்கு, அண்ட் நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. தேர்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா eagerly waiting for the Sulai interview video அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அண்ட் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும், அதுதான் நான் நேற்றே வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாரும் வந்து ஈகராக வெயிட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் வந்து வீடியோ இன்டர்வியூ வீடியோ வந்து எடுக்க முடியல, ஸோ அவங்க அக்ரி பண்ணாதனால ஏன்னா வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேச மட்டும்தான் முடிஞ்சு, சுலை சாராக இருக்கட்டும் நந்தன் சாராக இருக்கட்டும் ப்ரீதி சர்மா எல்லாத்தையும் வந்து அவங்க பேசதான் முடிஞ்சு, மற்றபடி இன்டர்வியூ வந்து எடுக்க வந்து அவங்க ஒத்துக்கல. ஸோ அதான் ரீசன். ஸோ என்ன நடந்துச்சு அண்ட் அவங்களாம் என்ன சொன்னாங்க, ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் டீட்டெயிலாக அண்ட் ஆனால் இன்டர்வியூ வீடியோ வந்து எடுக்க முடியல, ஸோ அதை வந்து நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க அதுக்காக, பட் ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்களே சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த ரொம்ப கோபமாக இருக்காங்க எல்லா ஆடியன்ஸும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக சித்திட்டு பார்த்தினா ஒரு இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து விடவே கூடாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து தேர்ட் கமெண்ட். ஸோ ஃபோர்த் கமெண்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விமல். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா சன்டிவியில் ஒரு ப்ரோமோவில் வரும் அது மாதிரி சொல்லியிருக்காரு, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக கவினை வந்து வெண்பா வந்து புருஷா என்று அழைச்சது வந்து நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ரிவ்யூல வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், சார் ஆனா வந்து மரட்டு நேத்தி வந்து மென்ஷன் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் சார் சார் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த புருஷா அப்படிங்கிற வார்த்தை வந்து நேத்து வந்து வெண்பா வாயில இருந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ண மரண்டேன், ஏன்னா விமல் சொல்லியிருக்காங்க வந்து இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையா வந்து அந்த வார்த்தை வந்து வெண்பா வாயில இருந்து வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஹாப்பியா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல எபிசோட் வந்து நேற்று எபிசோட் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கியூட்டான சீன்ஸ்லாம் வந்து நேற்று பார்க்கும்போது அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து விமலம் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கேவி ஃபேன்ஸ் வந்து அது ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அந்த வேர்ட்ஸ் தான் கேட்டு. அண்ட் இது வந்து ஃபோர்த் கமெண்ட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு புத்திசாலத்தை நம்ம செக் பண்ணுறோம் டாப் 4 கமெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.